குட் மார்னிங். இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய 50% ஆஃப் த கஸ்டமர்ஸ் எப்படி வராங்கன்னா, அவங்க காரில் ஒரு ப்ராப்ளம்னு வந்த பிறகு தான் கார்சன்ஸே வந்து விசிட் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அந்த காரோட மேனுஃபேக்சரர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அதுபடி, அது மைனர் சர்வீஸாகவும் இருக்கலாம் இல்லை மேஜர் சர்வீஸாகவும் இருக்கலாம், அதுபடி நீங்கள் ப்ராப்பரான அந்த இன்டர்வலில் அந்த ஒரு சின்ன சர்வீஸை மட்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரி, இந்த ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, சேஃப்டி ஃபர்ஸ்ட்ங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் சர்வீஸ் பண்ணும்போது பிரேக்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷன், ஸ்டேரிங் இல்லை ஃப்ளூயிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுறதுனால உங்களை மட்டுமே இல்லை, உங்கள் காரில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களையும் சேர்த்து உங்கள் கார் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கும். பாயிண்ட் நம்பர் 2, ப்ரிவென்ஷன் இஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனையை சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அந்த பெரிய பிரச்சனையே வராமல் கண்டுபிடிக்கிறதும் சரி, அந்த ஒரு ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் கையில் தான் இருக்குது. ஸோ மூணாவது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சிங்க. ஸோ ஒரு வெல் மெயின்டைன் கார் பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்த், லாங்கிட்டிவிட்டி பூஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து உங்கள் காரோட லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இட்ஸ் லாங்கிட்டிவிட்டி. ஸோ கைஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் கார் இஸ் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ ட்ரீட் இட் வித் லவ் அண்ட் அட்டென்ஷன். Thank you.